வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? சரி, இன்னைக்கு உங்களோட பர்த்டே வந்து உங்களுக்காக கிஃப்ட் கணக்காக வந்துருக்குது. எத்தனை அந்த பர்த்டே உங்களோட? 38. சரி, இந்த 38 பர்த்டேக்கு யாரெல்லாம் உங்களோட கிஃப்ட் அனுப்பியிருப்பாங்க? அம்மா தான் அனுப்பியிருப்பாங்க. எங்கே இருக்காங்க அம்மா? குவைத்தில் இருக்காங்க. ஓகே, அவங்களோட பேர்? சொன்னாம்பிகை. சரி, ஓகே, வேறு யாரெல்லாம் அனுப்பியிருப்பாங்க? வேறு யாருமே இல்லையா? எத்தனை சகோதரம் இருக்காங்க உங்களுக்கு? நீங்கள் மட்டும்தான். சரி, வெள்ளாளில் யாராவது அனுப்பியிருந்தா யாராக இருக்கலாம்? அம்மா மட்டும்தான் இருக்காங்க. சரி, உள்ளூரில் இருந்து யாராவது அனுப்பியிருந்தா? சான்ஸ் இல்லை. இங்கே வந்து யாருமே அனுப்ப மாட்டாங்களா? அப்படியே ஜோதிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அக்கா சொந்தக்கா அவங்களை அப்படி யாராவது அனுப்பியிருந்தேன் அந்தளவுக்கு இல்லை. சரி, உங்களுக்காக ஸ்பெஷலாக அந்த கிஃப்ட்டில் பார்ப்போம். சரியா, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக சாக்லேட் பாக்ஸ் வந்துருக்குது. சரி, அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்கள் வந்திருக்குது. அடுத்தடுத்து பார்க்க முடியாது. சரி, அம்மாவை தவிர்த்து வேறு யாராவது அனுப்பியிருந்தா யாராக இருக்கலாம்? நீங்கள் எதிர்பார்க்கணும் இல்லை, யாராக இருக்க முடியாது பார்க்குறீங்க. அம்மா மட்டும்தான். உங்களுக்காக வந்த அடுத்த ஸ்பெஷல் கிஃப்ட் பார்க்கணும். சரியா, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்திருக்குது. சரி, உங்களுக்காக கேக், அடுத்தது சாக்லேட் பாக்ஸ், இதெல்லாம் யார் அனுப்பியிருக்காங்கண்டா? வேறு யாரும் இல்லை, உங்களோட அம்மா சொன்ன நம்பிக்கை. சரியா, அவங்க தான் இந்த 38 பர்த்டேக்காக அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க அவங்க கிஃப்ட் எல்லாம்? சரி, வேறு ஏதாவது அம்மாவுக்கு சொல்ல ஆசைப்பட்றீங்க? அவ்வளோ தூரத்தில் இருந்து அனுப்பியிருக்காங்க உங்களுக்காக. சரி, ஓகே. சரி, உங்களோட அம்மா சார்பாகவும் அவனையும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். Thank you.